அதிமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற ஆளுநர் தந்திரமாக செயல்படுகிறார் என்றும் அரசிடம் இருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என கூறுவது பொய் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற ஆளுநர் தந்திரமாக செயல்படுகிறார் என்றும் அரசிடம் இருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என கூறுவது பொய் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த விளக்கத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்து புதுக்கோட்டையில் பேட்டியளித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற ஆளுநர் தந்திரமாக செயல்படுகிறார் என்றும் அரசிடம் இருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என கூறுவது பொய் என்றும் ஆளுநர் கூறிய அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் பேட்டியளித்திருக்கிறார். இந்த செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற ஆளுநர் தந்திரமாக செயல்படுகிறார் என்றும் அரசிடமிருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என கூறுவது பொய் என்றும் ஆளுநர் கூறிய அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் பேட்டியளித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற ஆளுநர் தந்திரமாக செயல்படுகிறார் என்றும் அரசிடம் இருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என கூறுவது பொய் என்றும் ஆளுநர் கூறிய அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடர்பாக எந்த கோரிக்கையும் மாநில அரசிடமிருந்து பெறவில்லை என்பது முற்றிலும் பொய் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் புதுக்கோட்டையில் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.